ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். June 20, 2023 செவ்வாய்க்கிழமை ஆஷாட நவராத்திரியோட 2ஆம் நாளுங்க. இந்த வரக்கூடிய 9 நாளுமே வராகி அன்னைக்கு மிக மிக உகந்த நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற தவறாம இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த 9 நாளுக்கான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு மங்கள நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு கடன் பிரச்சனை நீங்கணுமா, ராகுகால நேரத்துல விளக்கு போடுங்க. நீங்க யூஸ்வலாவே வந்துட்டு துர்கை அம்மனுக்கு ராகு காலத்துல கோவிலுக்கு போய் விளக்கு போடுவோம் இல்லையா, அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த டைம்ல போயிட்டு துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்த கையோட, அதாவது 3 to 4 ராகு காலம், ஸோ நம்ம போயிட்டு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு 4 மணிக்கு போலலாம் வந்துருவோம் மேக்சிமம். ஸோ வந்த கையோட என்ன பண்ணுங்கன்னா, வராகி அம்மனுக்கு 2 அகல் விளக்குல வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏத்துங்க ராகு கால நேரத்துல. முக்கியமா மன குழப்பம் நீங்குங்க. உங்களுக்கு வந்து தீராத ஒரு துன்பத்துல நீங்க வந்துட்டு எதையோ நினைச்சிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ராகு கால நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரமாவே எல்லா பிரச்சனையும் சரியாகிடும், கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி முடிச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிறகு மாலை 6 மணி போல நம்ம செவ்வாய்க்கிழமை எப்பவுமே வந்துட்டு காமாட்சியம்மன் விளக்கு வீட்டுல ஏத்தி வைப்போம் இல்லையா, ஏத்தி வச்சுட்டு அம்மனுக்கு பூ வச்சுட்டு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற ஏதாவது ஒரு பொருளை நீங்க நைவேத்தியமா வெய்யுங்க. உங்களால முடிஞ்ச பொருளை வந்து நீங்க வெய்யுங்க. முடியலையா பானகம் வந்துட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருங்க. வீட்டுல புதுசா ஏதாவது கண்ணாடி வளையல் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை அம்மன் முன்னாடி வச்சு எடுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் நாள் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும், பண பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடன் நிறைய இருக்கு, இதெல்லாம் தீரணும். சொல்லக்கூடிய மந்திரம் இதோ, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமஹ மம மம மாத்ரே வாராஹி தேவி மம தாரித்ரியம் துவம்சய துவம்சய. இன்னொரு முறை சொல்றங்க, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமஹ மம மம மாத்ரே வாராஹி தேவி மம தாரித்ரியம் துவம்சய துவம். சொல்லும்போதே ஒரு அதிர்வுகளோட சொல்லுங்க, உங்க அடி வயிற்றுல இருந்து உணர்ந்து அதை சொல்லுங்க. உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மந்திரங்கள்லாம். நம்ம சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை ஆக்டிவேட் பண்ணும், ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லும் பொழுது வெறும் தரையில உட்காராம கீழே ஒரு விரிப்போ இல்ல ஒரு துணியோ போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு டம்ளர் தண்ணி முன்னாடி வச்சுட்டு வாயில ஒரே ஒரு கிராம்ப ரைட் சைடு வாயில ஓரமா இடுக்கி வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க. அந்த மந்திரத்தோட முழு பவர் வந்து அந்த முன்ன நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். நீங்க குடிக்கிறதுனால அது உங்களுக்குள்ள அது சேர்ந்துருங்க. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. நம்பிக்கையோட பண்ணுங்க. வஜ்ரகோஷம். நன்றி. நற்பவி.